Hi students, welcome to Lori Learn Easy. Today we are going to see 10th Samcheer Physics La Unit 5 Acoustics Part 2. Okay, already we see about acoustics la, what is meant by sound and everything in unit video part 1 la paathom. Okay, adha pathi or chinna glance inga vittalam. So the first thing, what is meant by sound? Sound is nothing but it is produced by the vibrations. So on the vibrations produces some wave energy. That energy is nothing but sound. That is sound waves. That is sound nale in terms of waves adha adu propagate aagum appdinte namakku theriyum. Okay, while coming to categories of sound waves, 20 hertz to 20,000 hertz. Ida base pani da namba categorize pannuvom. Between 20 hertz to 20,000 hertz, it is audible waves. That is, we can audible this type this frequency only. If suppose 20 hertz ke below irunda, it is infrasonic waves, and above the 20 kilohertz a irundhuchna, it's ultrasonic waves. Okay, then also difference between sound and waves paathom. Okay. Next thing, velocity of sound in terms of particles and wave sound waves paathom. Then what are all the factors are affecting velocity of sound nu paathom, in terms of two terms, elastic moduli and density. While coming to elastic moduli, speed of sound is directly proportional to square root of. So inga neenga nalla naapukku vechukonga, factors affecting nama mention pannum bodhe square root of indra word very very important. Okayla, so directly proportional to square root of elastic moduli in varum bodhe namakku vande velocity of sound kedaikum. Similarly, inversely proportional to square root of density a irukum velocity of sound nambodhu. So nalla learn mind la vechukonga, while coming to elastic moduli nambodhu directly proportional, and while coming to density indirectly proportional. ஓகே, இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு சம்ஸ் வரும், அதனால தான் நான் கிளாரிஃபை பண்ணுறேன். த நெக்ஸ்ட் திங் இஸ் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்ட். ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்ட் இஸ் நத்திங் பட் ஒரு சவுண்ட் வேவ் வந்து ட்ராவல் இன் எ கிவன் மீடியம், இட் ஸ்ட்ரைக்ஸ் த சர்ஃபேஸ். ஸோ அந்த சர்ஃபேஸில் ஸ்ட்ரைக் ஆகி அகைன் இட் பவுன்ஸ் பேக் டு த ஃபர்ஸ்ட் மீடியம். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் ரிஃப்ளெக்ஷன். ஓகே, இந்த ரிஃப்ளெக்ஷன், வைல் கம்மிங் டு ரிஃப்ளெக்ஷன் கான்செப்ட் வரும்போது, வி நோ அபவுட் இன்சிடென்ட் வேவ் அண்ட் ரிஃப்ளெக்டட் வேவ். தட் இஸ், இப்போ வந்து ஒரு வேவ் கிவன் மீடியமில் என்ன ஆகுது, ஸ்ட்ரைக் ஆகுதுன்னு சொல்கிறோம் இல்லையா, தட் இஸ் கால்ட் அஸ் இன்சிடென்ட் வேவ். அண்ட் ஸ்ட்ரைக் ஆகி பவுன்ஸ் பேக் ஆகுது இல்லையா, அதுக்கு தான் ரிஃப்ளெக்டட் வேவ். இன்சிடென்ட் வேவை இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆங்கிள் ஐ நோ, ரிஃப்ளெக்டட் வேவை இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆங்கிள் ஆர்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஹவு இட் திஸ் ஆங்கிள் ஃபார்ம்டு மீன்ஸ், ஸோ ஒரு இன்சிடென்ட் வேவ் ஆர் ரிஃப்ளெக்டட் வேவ் ஒரு ரிஜெட் ஆர் வாலில் போய் ரிஃப்ளெக்ட் ஆகும்போது, தட் இஸ் ஒரு சவுண்ட் வேவ் ரிஃப்ளெக்ட் ஆகும்போது, அந்த சவுண்ட் வேவ் எங்கே ரிஃப்ளெக்ட் எக்ஸாக்ட் பாயிண்டில் ஆகுதோ அதுக்கு பர்பண்டிகுலராக ஒரு லைன், விச் இஸ் நத்திங் பட் நார்மல் லைன் சொல்லுவாங்க. ஸோ நார்மல் லைனோட இன்சிடென்ட் வேவ் மேக் பண்ணுற ஆங்கிள் இன்சிடென்ட் ஐ மீன் ஆங்கிள் ஐ, சிம்லர்லி ரிஃப்ளெக்டட் ஆங்கிள் மேக் பண்ணுற ஆங்கிள் தான் ஆங்கிள் ஆர். ஓகேவா, இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் இருக்கும். வாட் இஸ் மீன் பை தட், இந்த இன்சிடென்ட் வேவ் அண்ட் ரிஃப்ளெக்டட் வேவ் அட் த பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ஸ் ரெண்டுமே சேம் பிளேனில் தான் இருக்கும், தட் இஸ் சேம் ரிஜெட் பிளேனில் தான் இருக்கும். அதே மாதிரி ஆங்கிள் ஐ வந்து ஈக்குவல் டு ஆங்கிள் ஆர். ஓகே, நெக்ஸ்ட் திங் இஸ் ரிஃப்ளெக்ஷன் அட் த பவுண்ட்ரி ஆஃப் எ டென்சர் மீடியம் அண்ட் ரேரர் மீடியம். ஸோ டென்சர் மீடியம் மீன்ஸ் நல்லா டென்சிட்டி அதிகமாக இருக்கிற இடம், ரேரர் மீடியம்னா டென்சிட்டி கம்மியாக இருக்கிற மீடியம். ஓகே, ஸோ வைல் கம்மிங் டு டென்சர் மீடியம், ஸோ டென்சிட்டி அதிகமாக இருக்கும். ப்ளீஸ் மேக் எ ஒன் எக்ஸாம்பிள், வைல் வி ஹிட்டிங் எ பால், ஒரு பால் நம்ம வந்து ஒரு வாலில் பண்ணும்போது என்ன ஸ்பீடில் நம்ம அந்த பால் ஹிட் பண்ணுறோமோ அதே ஸ்பீடில் ரிவர்ஸ் ஆகும். ஓகேவா, ஸோ தட் இஸ் வாட் எவர் ஃபோர்ஸ் வி ஆர் கிவிங், தட் ஃபோர்ஸ் ஆப்போசிட்லி கம்மிங் பேக் மைனஸ் எஃப். ஸோ இந்த டயக்ராமில் உங்களுக்கு பாருங்கள், த ஃபர்ஸ்ட் டயக்ராம் இன்சிடென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ போகும்போது ஆல்சோ இங்கே இன் டயக்ராம் அனதர் திங் கம்ப்ரெஷன், கம்ப்ரெஷன் இஸ் நத்திங் பட் சவுண்ட் வேவ்
கம்ப்ரெசபிளாக இருக்கிறது தான் கம்ப்ரெஷன், அதே மாதிரி ரிலாக்ஸபிளாக இருக்கிறது ரேர்ஃபிராக்ஷன்றது படித்தோம். ஓகேங்க, திஸ் இஸ் கம்ப்ரெஷன் க்ரீன் கலர்லேயும் ரேர்ஃபிராக்ஷனை ஆரஞ்ச் கலர்லேயும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ வைல் ஹிட் த பால் அட் த ரிஜட், ஸோ இங்கேயும் கம்ப்ரெஷன் இருக்கும்போது ஆப்போசிட் கம்ப்ரெஷனாக தான் நமக்கு ரிஃப்ளெக்ஷனும் கிடைக்கும். ஓகே, ஸோ வைல் கிவிங் த கம்ப்ரெஷபிள் தட் இஸ் ஃபோர்ஸ், நமக்கு கிவன் பேக்கும் கம்ப்ரெசபிளாக தான் இருக்கும், ஆப்போசிட் சைடாக இருக்கும். வைல் கம்மிங் டு ரேர் அண்ட் மீடியம், தட் சேம் பால் வந்து ஒரு வாலிபால் நெட்டில் அந்த மாதிரி ஒரு கோல் நெட்டில் வந்து நம்ம ஹிட் பண்ணும்போது, ஸோ அந்த பால் கொஞ்சம் தூரம் அந்த நெட்லேயே புஷ் பண்ணி அதுக்கப்புறம் பேக்வர்டாக வரும் இல்லையா. ஸோ ஆட்டோமேட்டிக்லி ஒரு ரிலாக்ஸேஷன் அங்கே ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா, ஸோ இங்கே உங்களுக்கு அதுதான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ தட் ஐ மீன் அந்த ரிஃப்ளெக்ஷன் ஆகிற சவுண்ட் வேவ் வந்து நமக்கு என்ன ஆகும், புஷ்பேக் ஆகிறதுனால ஒரு ரிலாக்ஸேஷன் அந்த இடத்துல கிடைக்கும். தட் இஸ் இங்கே பாருங்கள், நம்ம என்ன ஃபோர்ஸில் கொடுத்தாலும், ஸோ ஃபுல் ஃபோர்ஸில் தட் இஸ் கம்ப்ரெஷன் ஃபோர்ஸில் தான் இங்கே கொடுக்குறோம். பட் அந்த இடத்துல அந்த பால் ஃபார் எக்ஸாம்பிள் கொஞ்சம் தூரம் இப்படி போயிட்டு புஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் பேக் பொசிஷன் வரும்போது ஆட்டோமேட்டிக்கலி இங்கே நமக்கு ரேர்ஃப்ராக்ஷன் ஐ மீன் ரிலாக்ஸேஷன் சவுண்ட் வேவ்ஸாக தான் கிடைக்கும், தட் இஸ் ரேர் ஃபிராக்ஷனாக தான் இருக்கும். ஸோ டென்சர் மீடியம் இருக்கும்போது ஜஸ்ட் அப்படியே ஆப்போசிட்டாக கிடைக்கும், ரேரர்ன்னும் போது ஒரு ரிலாக்ஸேஷனோடு தான் ஸ்டார்ட் ஆகும். தட் இஸ் ரிலாக்ஸேஷன் இஸ் நத்திங் பட் ரேர் ஃபிராக்ஷனாக ஸ்டார்ட் ஆகும். ஆல்சோ வைல் கம்மிங் டு சவுண்ட் இன் பிளேன், பிளேன் வரும்போது இட்ஸ் கம்ப்ளீட்லி அண்டர் லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். வைல் கம்மிங் டு கர்வ்டு சர்ஃபேஸ், ஸோ கர்வ்டு சர்ஃபேஸ்னே வரும்போது நீங்கள் ரெண்டு பார்ட்டை மென்ஷன் பண்ணிக்கணும், தட் இஸ் கான்கேவ் பார்ட்டு கான்வெக்ஸ் பார்ட்டுன்னு பண்ணணும். வைல் கம்மிங் டு கான்கேவ் கான்வெக்ஸ் பார்ட், ஸோ ரிஃப்ளெக்டட் வேவ் எப்படி இருக்குன்னா டைவர்ஜ் அவுட் ஆகிடும். டைவர்ஜ் அவுட் ஆகும்போது நமக்கு இன்டென்சிட்டி ஆட்டோமேட்டிக்கலாக கம்மியாகும். ஸோ இன்டென்சிட்டி கம்மியாகும் போது சவுண்டும் நமக்கு கம்மியாகிடும். வைல் கம்மிங் டு கான்கேவ் சர்ஃபேஸ், கான்கேவ் சர்ஃபேஸில் வரும்போது ரிஃப்ளெக்டட் வேவ்ஸ் வந்து நமக்கு எப்படி இருக்கும்னா ஒரு பாயிண்டில் ஃபோக்கஸ் ஆகும், தட் இஸ் கன்வர்ஜ் ஆகி ரிஃப்ளெக்டட் வேவில் நமக்கு கன்வர்ஜ் ஆகி ஒரே பாயிண்டில் நமக்கு ஃபோக்கஸ் ஆகிறதுனால இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகும். தட் இஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சவுண்டை இன்க்ரீஸ் ஆகிறதுனால நமக்கு ரொம்ப நல்லா கிளியர் சவுண்ட் வி கேன் ஹியர். ஸோ ஒன்லி பெரிய ஹால் ஆடிட்டோரியம் ஹால் இதெல்லாம் வந்து ஒரு பேரபிளிக் ஷேப்பில் நமக்கு இருக்கா மாதிரி இருக்கும். வேறவர் ஸ்பீக்கர் எங்கேருந்து ஸ்பீக்கர் நின்று பேசினாலும் அதோட சவுண்ட் ஒரே இடத்துல ஃபோக்கஸ் ஆகி அங்கே இருக்கிற ஃபுல் ஆடியன்ஸ் சாரி ஹாலாக இருக்கட்டும் எனி திங் அங்கே வந்து சவுண்டு நல்லா கிளாரிட்டியாக கேட்கும் நமக்கு. ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த கான்செப்டோட பார்ட் 1 முடிச்சிருப்பேன். ஸோ பார்ட் 2 இப்போ நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் எக்கோ. வாட் இஸ் மீன் பை எக்கோ மீன்ஸ், ஸோ நம்ம ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்டுன்னு பார்த்தோம் இல்லையா, அந்த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்டு வந்து அதோட எக்ஸ்டென்ஷன் தான் எக்கோன்னு சொல்லலாம். இட்ஸ் நத்திங் பட் சவுண்டு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு ஜஸ்ட்டு நம்ம கேட்குறோம் அவ்வளோதான். பட் அதே ஒரு சவுண்டாக அது ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா அதுக்கு பேர் தான் எக்கோ. இஸ் வைல் கம்மிங் டு டெஃபினிஷன், அண்ட் எக்கோ இஸ் த எக்கோ இஸ் ப்ரொடியூஸ்ட் அண்ட் எக்கோ இஸ் ப்ரொடியூஸ்டு இஸ் த சவுண்டு சாரி டியூ ரீப்ரொடியூஸ்டு. ஸோ பாருங்கள் ரீப்ரொடியூஸ்ன்ற வேர்ட் தான் வருது. டியூ டு த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் த ஓரிஜினல் சவுண்ட் ஃப்ரம் வேரியஸ் சர்ஃபேஸாக இருக்கலாம், வால்ஸ் இருக்கலாம், மவுண்டைன்ஸ் ஆர் எனி திங். ஓகே, ஸோ வைல் இன் சினிமாஸ் வி சீயிங் ஹீரோ ஆர் ஹீரோயின் வைல் ஸ்பீக்கிங் சம்திங் இட் வில் பி ரிட்டர்ன் பேக் தட் சவுண்டு, திஸ் இஸ் தட் இஸ் கால்ட் சவுண்ட் எக்கோ. ஓகே, வைல் கம்மிங் டு எக்கோ இன் ஸ்மால் ரூம், ஸோ வைல் கம்மிங் டு ஸ்மால் ரூம் வரும்போது சவுண்ட் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன்ற கான்செப்டே இருக்காது, தட் இஸ் ரிஃப்ளெக்ஷனாக ஆகாது. ஸோ ரிஃப்ளெக்ஷன் ஆகாதனால ஸ்மால் ரூம்லலாம் எக்கோ வந்து வர சான்சஸே இல்லை. உங்களுக்கு அது ஒரு சின்ன நோட்டாக கொடுத்துருப்பாங்க, ப்ளீஸ் மேக் யூ நோட். அண்ட் ஆல்சோ கண்டிஷன்ஸ் நெசசரி ஃபார் ஹியரிங் எக்கோ, ஸோ எக்கோ கேட்கறதுக்கு என்ன கண்டிஷன்ஸ். வைல் கம்மிங் டு ஹியரிங் கெப்பாசிட்டி ஃபார் ஹியூமன், த பர்சிஸ்டன்ஸ் is 0.1 second, that is nothing but ஒரு information and இன்னொரு information நம்ம ஹியர் பண்ணணும்னா அதுக்கான கேப் வந்து 0.1 second ஷுவராக இருக்கும். ஒருத்தவங்க பேசுறதுக்கும் எக்ஸாக்டாக அந்த சவுண்ட் வந்து எவ்வளோ நேரம் இருக்கணும்னா 0.1 second இருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ பேஸ்ட் ஆன் திஸ் ஒரிஜினல் சவுண்ட் அண்ட் எக்கோ மஸ்ட் பி 0.1 செகண்ட் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த க்ரைட்டீரியாவை வச்சு நம்ம பார்க்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்சன் வந்து ஹாலோட நடுவில் மிடில் நின்றுட்டு பேசும்போது அந்த சவுண்ட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் ஒரு எஜ்ஜில் ஒரு வாலில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. அந்த ஹாலோட ஒரு வாலில் ரிஃப்ளெக்ட் ஆகும்போது பர்சன் டு வால் டிஸ்டன்ஸ் டி அண்ட் அகெயின் ரிஃப்ளெக்ட் ஆகி தட் பர்சன் கிட்டேயே வரும், அதுவும் ஒரு டி.
ஓகேங்களா. ஸோ டூ டைம்ஸ் டி வரும். ஸோ ஐ கம்மிங் டு வெலாசிட்டி ஆஃப் தட் சவுண்ட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை சவுண்டு டிவைடட் பை டைம் டேக்கன். ஸோ வி இஸ் ஈக்குவல் டு, ஸோ வெலாசிட்டியை நம்ம வீன் மென்ஷன் பண்ணுவோம், டூ டி பை டி. நான் டூ டி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், போரஸ் ஐ மீன் சவுண்டு ப்ராபகேட் ஆகுது இல்லையா, போகிற தூரம் டி, அகைன் ரிஃப்ளெக்ட் ஆகிறது டி. ஸோ டூ டி டிவைடட் பை டி. ஸோ ஃப்ரம் திஸ் டி இஸ் ஈக்குவல் டு விடி பை டூ. இங்கே ஆல்ரெடி டீயோட வேல்யூ 0.1 செகண்ட் சொல்லியிருக்காங்க, பர்சிஸ்டன்ட் வந்து 0.1 செகண்ட்ஸ் தான் இருக்கும் அப்படின்னும் போது, அப்போ டைரக்ட்லி வீ கேன் கெட் V20. V20 இஸ் நத்திங் பட் 1/20th பார்ட் ஆஃப் மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் இஸ் ஃபார் ரெக்வயர்ட் ஃபார் அன் எக்கோ ஃபார்மேஷன். ஓகேங்களா. தட் இஸ் 20 டிஸ்டன்ஸில் 20 பார்ட்டில் 1 பார்ட்டுக்காவது நமக்கு எக்கோ ஸ்பீடு இருக்கணும்னு அர்த்தம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் இஸ் அப்ளிகேஷன் ஆஃப் எக்கோ. அப்ளிகேஷன் ஆஃப் எக்கோன்னு வரும்போது, சம் அனிமல்ஸ் கம்யூனிகேட் வித் அதர் அனிமல்ஸ் தட் இஸ் ஓவர் த லாங் டிஸ்டன்ஸ், தென் டார்கெட் அனிமலை வந்து அவங்க கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்கு தே ஆர் சென்டிங் பை சம் சவுண்ட் சிக்னல்ஸ். ஸோ அந்த சவுண்ட் சிக்னல்ஸ்லாம் கம்ப்ளீட்லி ரிசீவிங் பை எக்கோ சவுண்ட் ஓன்லி. ஓகேவா. ஸோ எக்கோ சவுண்ட் மூலமாக அவங்க சவுண்ட் சிக்னல் பண்ணிக்கும்போது ஆட்டோமேட்டிக்கலி தே கேன் ஐ மீன் அனிமல்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கலி கம்யூனிகேட்டட். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் த வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஆல்சோ ஃபார் 2 mark questions. The principle of echo is used in optic ultrasonography, which is nothing but it is which is created a new real-time visual image of developing embryo or I mean baby. It's nothing but fetus in mother's uterus. This is a safe testing tool also, and also it cannot emit any harmful radiation. So it is very safest tool, also ரொம்ப யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு method. Echo is used to determine the velocity of sound waves in any medium, maybe air, water, anything. Okay, so how measured velocity of sound by echo method? Now we can see apparatus required is nothing but a source of sound pulse. Source of sound is nothing but எங்க sound create ஆகுது. For example, a person வச்சு நம்ம ஒரு ஹாலில் ஒரு பர்சன் பேசுகிறாரு. ஸோ அந்த வெலாசிட்டியை நம்ம அதை எக்கோ வச்சு நம்ம மீன் பண்ணுறோன்னா அந்த பர்சன் பேசுகிற ஸ்பீச்சிங் தான் வந்து சவுண்டு பல்சஸ். அண்ட் மெஷரிங் டேப் ஆஸ் வெல் அஸ் இஸ் நத்திங் பட் நார்மல் மெஷரிங் டேப்பு அண்ட் சவுண்ட் ரிசீவர் அண்ட் ஏ ஸ்டாப் வாட்ச். ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறாங்கன்னா, மெஷர் த டிஸ்டன்ஸ் டி பிட்வீன் த சோர்ஸ் ஆஃப் சவுண்டு. ஸோ ஒரு ஸ்பீக்கர் பேசுகிறாரு, வால் இருக்குது. ஓகேங்களா. ஸோ ஒரு ஹாலில் ஒரு ஸ்பீக்கர் பேசுகிறாரு. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் சோர்ஸ், அதுதான் சோர்ஸு. ஸோ அந்த டிஸ்டன்ஸ், ஸோ டிஸ்டன்ஸை வந்து மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. தட் இஸ் எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த பர்சன் பேசும்போது ஆப்போசிட் சைடில் இருக்க வாலில் ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா பர்சன் டு வால் தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு மெஷரிங் டேப்பை வச்சு மென்ஷன் பண்ணிக்கிறோம், விச் இஸ் நத்திங் பட் D. Okay, the receiver is also placed adjacent to the source. This is nothing but யார் வேணாலும் ஐ மீன் பேசுகிறாங்கன்னா ரிசீவர். ஸோ அதை கேட்குறவங்க எல்லாருமே எங்கே சைடில் உட்காந்துருக்கலாம், எங்கே வேணாலும் உட்காந்துருக்கலாம். ஓகேவா. ஏ சவுண்ட் பல்ஸ் இஸ் எமிட்டட் பை த சோர்ஸ். ஸோ பேசுகிறவங்க தான் சோர்ஸு. ஸோ அதே தான் உங்களுக்கு ரெண்டு ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க புரியறதுக்காக. ஓகே. ஸோ இந்த ஸ்டாப் வாட்ச் இஸ் யூஸ் டு நோட் த டைம் இன்டர்வல் பிட்வீன் த இன்ஸ்டன்ட் சவுண்ட் பல்ஸ் இஸ் சென்ட் அண்ட் இன்ஸ்டன்ட் அட் விச் இஸ் எக்கோ ரிசீவ்டு பை த ரிசீவர். இட்ஸ் நத்திங் பட் இப்போ பர்சன் பேசுகிறாங்க, அந்த பேசும்போது அந்த பேசுகிற சவுண்ட்லேருந்து அதை ரிஃப்ளெக்ட் ஆகி நமக்கு எக்கோ ஃபார்ம் ஆகுது இல்லையா, அதுக்கு எடுத்துக்கிற டைம் தான் வந்து நம்ம என்ன சொல்கிறாங்க டி. ஸோ அதை தான் ஸ்டாப் வாட்சில் மெயின்டைன் ஐ மீன் வாட்ச் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகே. இட்ஸ் நத்திங் பட் அந்த ஹாலில் வந்து பர்சன் பேசுகிறாருன்னா அந்த பேசி கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் நமக்கு எக்கோ வரும் இல்லையா, அந்த டைமை தான் நோட் பண்ணிக்கிறோம். ஸோ இதே மாதிரி ஒரு ரியாக்ஷன் வந்து கண்டினியூஸாக நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டினியூஸாக 4 or 5 times எடுத்து அதோட ஆவரேஜ் எடுத்துக்கிறோம். ஆவரேஜ் இஸ் நத்திங் பட் 4 times எடுக்கிறோன்னா 4 times டீயை ஆட் பண்ணி டிவைடட் பை 4 போடுவோம், 5 times டிவைடட் பை 5 போடணும். ஆவரேஜ் உங்களுக்கு எடுக்க தெரியும் இல்லையா. ஸோ நமக்கு டி தெரிஞ்சிருச்சு. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னா கால்குலேஷன் ஆஃப் ஸ்பீட் ஆஃப் சவுண்டு. எஸ் ஸ்பீட் ஆஃப் சவுண்டு கண்டுபிடிக்க போகிறோம். ஆல்ரெடி வி நோ தட் டிஸ்டன்ஸ் ட்ராவல் இஸ் நத்திங் பட் ஒரு ஸ்பீக்கரோ இல்லை யாரோ ஒருத்தர் பேசுகிறாங்கன்னா நமக்கு ஆப்போசிட் சைடு வரைக்கும் போகுதுன்னா போகிற ஸ்பீடு டி, அதேமாதிரி ரிட்டன் வர ஸ்பீடு சாரி ரிட்டன் வர டிஸ்டன்ஸ் டி. ஸோ 2D டிவைடட் பை டி. ஓகே. Now, application of reflection of sound. So, what are the applications we can use? Sound board.
சவுண்ட் போர்டு இஸ் நத்திங் பட் இஸ் ஏ டைப் ஆஃப் போர்டு விச் ஆட்டோமேட்டிக் சவுண்ட் அப்சர்வ் பண்ணி இன்னும் கிளியராக நமக்கு கேட்குற ஒரு போர்டு, அவ்வளோதான். ஓகேங்களா? தீஸ் ஆர் பேசிக்கலி கர்வ்டு சர்ஃபேஸ். எப்படி இருக்குன்னா எஸ்பெஷலி கான்கேவ் டேப்பில் இருக்கும். ஆல்சோ திஸ் கான்செப்ட் இஸ் யூஸ்டு இன் ஆடிட்டோரியம், மெனி ஹால்ஸ் ஆர் எனி திங் ஃபார் இம்ப்ரூவிங் குவாலிட்டி ஆஃப் சவுண்டு. ஸோ இந்த போர்டு இஸ் பிளேஸ்டு எங்கே பண்ணுவாங்கன்னா, த ஸ்பீக்கர் இஸ் அட் த ஃபோக்கஸ். இப்போ ஸ்பீக்கர் பேசும்போது அது வந்து ஃபோக்கஸ், கான்கேவ் சர்ஃபேஸ் வந்து ஃபோக்கஸ் ஆகிற மாதிரி இருக்கும். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், நான் அதனால தான் அந்த ஒரு கிளான்ஸும் உங்களுக்கு விட்டேன், ஏன்னா அதோட கண்டினியூஷனாக இருக்கும்னு. ஸோ கான்கேவ் சர்ஃபேஸ்னு வரும்போது அந்த ஸ்பீக்கர் பேசும்போது சவுண்டு ஒரு பாயிண்டில் ஃபோக்கஸ் ஆகி நமக்கு என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கலி இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகி குவாலிட்டி ஆஃப் சவுண்டு நமக்கு கிளியராக கேட்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் இயர் ட்ரம்பட். ஹியர் ட்ரம்பட் இஸ் நத்திங் பட் இயரிங் எய்ட் மிஷினை தான் ஹியர் ட்ரம்பட் சொல்கிறோம். திஸ் இஸ் ஆல்சோ த சேம் கான்செப்ட். நீங்கள் ஆல்ரெடி இயரிங் மிஷின் பார்த்துருப்பீங்க, அதோட ஒன் எண்டு வந்து வைடாகவும் இன்னொரு ஹேண்டு நேரோவாகவும் இருக்கும். ஸோ இங்கே இந்த சவுண்ட் சோர்ஸ் வந்து என்ன ஆகும்னா, சவுண்ட் எங்கேருந்து வந்தாலும் அந்த ஒயிட் பார்ட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகி, ஒயிட் பார்ட்டில் ஒன் எண்டில் வந்து அதோட ரிஃப்ளெக்ஷன் வந்து என்ன ஆகும், நேரோ பார்ட் ஆஃப் த டிவைஸ்க்கு போகும். ஆட்டோமேட்டிக்கலி நேரோ பார்ட் ஆஃப் த டிவைஸ் எங்கே இருக்கும்னா நம்ம இயர் ட்ரம்க்கு கிட்ட தான் ஃபிக்ஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ ஆட்டோமேட்டிக்கலி அது என்ன பண்ணுன்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சவுண்டை இன்க்ரீஸ் பண்ணிவிடும். இன்க்ரீஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலி நமக்கு சவுண்டோட இன்டென்சிட்டியும் இன்க்ரீஸ் ஆகி சவுண்டு இன்னும் கொஞ்சம் கிளியராக கேட்கும். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதில் வந்து ஒயிட் பார்ட்டு நேரோ பார்ட்டு. ஸோ ஒயிட் பார்ட்டில் வந்து சவுண்டு ரிஃப்ளெக்ட் ஆகி நேரோ பார்ட்டில் கான்சன்ட்ரேஷனோட போகும்போது ஆட்டோமேட்டிக்கலி நமக்கு சவுண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. வைல் கம்மிங் டு மெகாஃபோன், இதுவும் அதே மாதிரி தான், ஒரு ஹார்ன் ஷேப் டிவைஸாக இருக்கும். இங்கேயும் வந்து ஒரு ஒயிட் பார்ட் இருக்கும், அதர் வந்து நேரோ பார்ட் இருக்கும். இங்கே வந்து நேரோ பார்ட்டில் பர்சன் ஸ்பீக் ஆகும்போது நேரோ எண்ட்லேயே, ஸோ நேரோன்றது கொஞ்சம் நீட்டாக இருக்கும் இல்லையா அந்த ஹார்ன் எண்ணும்போது. ஸோ அந்த அங்கே நேரோ எண்டில் வந்து பேசும்போது ஆட்டோமேட்டிக்கலி அது ஒயிட் எண்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி மல்டிப்புள் ரிஃப்ளெக்ஷனாக மாறும். ஓகேங்களா? ஸோ அங்கே பாருங்கள், நமக்கு ஒயிட் பார்ட்லேருந்து தான் ரிஃப்ளெக்ட் ஆகும் இயர் ட்ரம்பட்டில், இங்கே வந்து நேரோ பார்ட்லேருந்து நமக்கு மல்டிப்புள் ரிஃப்ளெக்ஷனாக மாறும்போது ஆட்டோமேட்டிக்கலாக வாய்ஸ் வந்து நல்ல லவுடாக கேட்கும் லாங் டிஸ்டன்ஸ்லையும். ஸோ இட்ஸ் நத்திங் பட் ஸ்பீக்கர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் டாப்ளர் எஃபெக்ட். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். டாப்ளர் எஃபெக்ட் இஸ் நத்திங் பட் ஒரு ட்ரெயின் ஒரு பேசஞ்சர் ஸ்டேஷனில் இருக்கார், அப்போது ஒரு ட்ரெயின் வந்து ஹாரன் அடிச்சிக்கிட்டே போயிட்டே இருக்குது. ஸோ தூரத்துலேருந்து வரும்போது சவுண்டு கம்மியாக கேட்கும், கிட்ட வர வர அதிகமாக கேட்கும். அகைன் அவரை கிராஸ் பண்ணிட்டு போகும்போது சவுண்டு டிக்ரீஸ் ஆகி அட் ஸ்டேட்டில் கேட்காமல் போயிடும். ஸோ பட் ஹாரன் சவுண்ட் இஸ் சேம், பட் கேட்குறவங்களுக்கு தான் டிஃப்ரெண்ட்டாக கேட்குது இல்லையா. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் வருது இல்லையா, அது வந்து ஒரு டைப் ஆஃப் என்னென்னா அப்பேரண்ட் ஃப்ரீக்குவன்சி டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்னு ஒரு டாப்ளர் வந்து இன்வென்ஷன் பண்ணார், அவர் கண்டுபிடிச்சார். அதுக்கு பேர் தான் டாப்ளர் எஃபெக்ட். ஸோ அதை நம்ம எக்ஸாக்ட் வேர்டாக படிக்கலாமா? கிறிஸ்டியன் டாப்ளர், ஆஸ்திரியன் மேத்தமெட்டிஷியன் ஆல்சோ ஃபிசிக்ஸ் இஸ், ஹி அப்சர்வ் தட் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் த சவுண்ட் ரிசீவ்டு பை த லிசனர், லிசனர் இஸ் நத்திங் பட் பேசஞ்சர்னு சொன்னாலே அவங்க தான், இஸ் டிஃப்ரெண்ட். அவரோட சவுண்ட் டிஃப்ரெண்ட்டாக கேட்குது எப்படின்னா ஒரிஜினல் ஃப்ரீக்வன்சியை விட பை த சோர்ஸ். Whenever there is a relative motion between the source and listener, relative motion is nothing but train moving ஆகும்போது அப்படின்னு ஒரு மூவிங்கிற ஒரு கான்செப்ட் சொல்கிறோம் இல்லையா, அதுதான் ரிலேட்டிவ் மோஷன். ஸோ வேறவர் ஒரு ரிலேட்டிவ் மோஷன் இருக்கோ அந்த இடத்துலலாம், ஸோ ஃப்ரீக்வன்சி ஒரிஜினல் சவுண்டு ஃப்ரீக்வன்சியும் ஒரிஜினல் சவுண்ட் ஃப்ரீக்வன்சியை விட நமக்கு கேட்குற ஃப்ரீக்வன்சி அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி சவுண்டு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு அவர் வந்து அப்சர்வ் பண்ணார். ஸோ அவர் அப்சர்வ் பண்ணதில் என்னென்ன டாப்ளர் எஃபெக்ட் என்னென்ன கேசஸில் வருது. ஃபர்ஸ்ட் ஒன், த லிசனர் மூவ்ஸ் டுவர்ஸ் அவர் அவே ஃப்ரம் இயர் ஸ்டேஷ்னரி சோர்ஸ். ஸோ இந்த கான்செப்ட் போகும்போது ப்ளீஸ் பி கிளியர், லிசனர் மீன்ஸ் ஒருத்தவங்க, ஒரு சவுண்டை கேட்குறவங்க லிசனர். அந்த சவுண்டு மேபி ஸ்பீக்கரில் வருதோ இல்லை பர்சன் பேசுகிறாங்க எதுவாக இருந்தாலும் அதுதான் வந்து சோர்ஸ். ஸோ இந்த லெசன் ஃபுல்லாகவே நீங்கள் இப்போ வர கான்செப்டுகள்லாம் நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்கன்னா, ஒரு ஸ்பீக்கரில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வைல் கோயிங் இன்
ஃபார் எக்ஸாம்பிள் வைல் வி கோயிங் இன் ரோடு, ரோடில் போயிட்டு இருக்கும்போது நனி சில பேர் அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் ஸ்பீக்கிங் கொடுத்துட்டே வருவாங்க இல்லையா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அது தட் இஸ் ஏ சோர்ஸ், லிசனர்ன்றது நம்ம கேட்குறோம், பீப்புள் கேட்குறோம் இல்லையா, அதுதான் லிசனர் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு கான்செப்ட் கொஞ்சம் நல்லா புரியும். த நெக்ஸ்ட் திங், த சோர்ஸ் மூவ்ஸ் டுவர்ஸ் அவே ஃப்ரம் த ஸ்டேஷனரி. ஸோ ஃபஸ்ட்டு டுவர்ஸ் கம்மிங் அண்ட் டுவர்ஸ் அவே ஃப்ரம். தேர்ட் ஒன் இஸ் ஸோ போத் சோர்ஸ் அண்ட் லிசனர் மூவ் டுவர்ஸ் ஃப்ரம் ஈச் அதர் அண்ட் ரெண்டு பேரும் வந்து அவே ஃப்ரம், ஓகேங்களா. ஸோ டுவர்ஸ் ஒன்னாக வராங்க, அதுக்கப்புறம் விலை அவே ஃப்ரம் விலைக்கு போகிறாங்க. ஸோ வைல் கம்மிங் டு கரெக்ட் டெஃபினிஷன் ஆஃப் டாப்ளர் எஃபெக்ட், வென்எவர் தர் இஸ் ஏ ரிலேட்டிவ் மோஷன் பிட்வீன் எ சோர்ஸ் அண்ட் லிசனர், த ஃப்ரீக்வன்சி ஆஃப் த சவுண்ட் ஹியர்ட் பை த லிசனர் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த ஒரிஜினல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் த சவுண்ட் எமிட்டட் பை த சவுண்டு. ஸோ ஒரிஜினலாக வர சவுண்டை விட சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் நம்ம கேட்குற ஃப்ரீ சவுண்டில் அப்படின்னு சொல்கிறது தான் டாப்ளர் எஃபெக்ட், ஓகேவா. ஸோ உங்களுக்கு ஒரு சின்ன கால்குலேஷன் கொடுத்துருக்காங்க, என்னென்னு பாருங்கள். ஃபார் சிம்பிளிசிட்டி கால்குலேஷன் இட் இஸ் அசிம்டு மீடியம் இஸ் ரெஸ்ட், மீடியம் வந்து ரெஸ்ட்டில் இருக்குது, மேபி ஏர் வச்சுக்கோங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி மீடியமோட வேல்யூ வந்து ஜீரோ, தட் இஸ் வெலாசிட்டி ஆஃப் ஜீரோ. ஆல்சோ லெட் பி எஸ் அண்ட் எல், எஸ் மீன்ஸ் சோர்ஸ், எல் எல் மீன்ஸ் லிசனர். இப்படி இருக்கும்போது அதோட வெலாசிட்டின்னு வரும்போது விஎஸ் ஃபார் சோர்ஸ், விஎல் ஃபார் லிசனர், ஓகே. கன்சிடர் த கேஸ் ஆஃப் லிசனர் மூவிங் டுவர்ஸ் ஈச் அதர், ஓகே. ஸோ லிசனரும் சோர்ஸும் மூவிங் டுவர்ஸ், டுவர்ஸ் மீன்ஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் கிட்டே வராங்க, ஓகேங்களா. ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் கிட்டே வரும்போது ஆட்டோமேட்டிக்லி அவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ ப்ளீஸ் லிசன் கேர்ஃபுல்லி, டிஸ்டன்ஸ் டிக்ரீஸ் ஆகுதுன்னும் போதே நம்மளுக்கு அப்பேரண்ட் ஃப்ரீக்குவன்சி வந்து நமக்கு ஐ மீன் அப்பேரண்ட் ஃப்ரீக்குவன்சி வந்து கம்ப்ளீட்லி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம், ஓகே. Now, N is frequency of sound produced by source, N dash வந்து frequency of sound produced by listener நம்ம வச்சுக்கிட்டோம்னா இந்த கேஸ்க்கு நமக்கு N dash என்ன கிடைக்கும்னா V plus VL divided by V minus VS divided into N. So, please listen, இந்த Doppler effect பொறுத்த வரைக்கும் இந்த frequency difference வந்து depends upon source and listener wherever ஐ மீன் எங்கே இருக்கா ஐ மீன் எந்த பொசிஷனில் இருக்காங்க. ஏன்னா நம்ம ரிலேட்டிவ் மோஷன்ற கான்செப்டை பேஸ் பண்ணி தான் இந்த டாப்ளர் எஃபெக்டே. ஸோ இந்த கேஸ் என் டேஷ் வந்து ஒவ்வொரு கேஸ்க்கும் நமக்கு டிஃப்ரெண்ட் ஆகும், ஓகேங்களா. ஸோ அந்த என்னென்ன டிஃப்ரெண்ட் கேஸுன்றதே நம்ம ஃபர்தராக பார்க்க போகிறோம். பிஃபோர் கோயிங் தட், அந்த வீன்ற வேல்யூ என்னென்னா வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் அட் த கிவன் மீடியம், ஓகேவா. ஸோ நவ் கோயிங் டு டிஃப்ரெண்ட் சோர்சஸ். ஸோ வைல் கோயிங் டு டிஃப்ரெண்ட் சோர்சஸ், ஃபர்ஸ்ட் கேஸ் போத் சோர்ஸ் அண்ட் லிசனர் மூவ்ஸ் டுவர்ஸ் ஈச் அதர். ஸோ இப்போ எக்ஸாம்பிளில் பார்த்தா சேம் கேஸ் தான் நமக்கு ஃபர்ஸ்ட் கேஸ் கொடுத்துருக்காங்க. வைல் கம்மிங் டு அப்பேரண்ட் ஃப்ரீக்குவன்சி மோர், அப்பேரண்ட் ஃப்ரீக்குவன்சி மோர்னு இருக்கும்போது நமக்கு வி மைனஸ் பிஎஸ்ன்னு கிடச்சிடும், ஓகேங்களா. வைல் கம்மிங் டு செகண்ட் கேஸ், போத் சோர்ஸ் லிசனர் மூவ் ஃபர்ஸ்ட் கேஸ்க்கு ஜஸ்ட் ஆப்போசிட், அதாவது அவே ஃப்ரம் ஈச் அதர்னு வரும்போது ஆட்டோமேட்டிக்கலி ஆப்போசிட் சைடு இல்லையா. ஸோ டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு சோர்ஸ் அண்ட் லிசனருக்கும் பிட்வீனில் இருக்க டிஃப்ரென்ஸ் சாரி டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், இன்க்ரீஸ் ஆகுதுன்னும் போது அப்பேரண்ட் ஃப்ரீக்குவன்சி நமக்கு லெஸ் ஆகிடும் ஆக்சுவல் ஃப்ரீக்குவன்சியை விட. ஆல்சோ விஎஸும் விஎல்லும் ஐ மீன் விஎஸ் விஎல்ன்றது எதை மென்ஷன் பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு கேஸில் வந்து மூவ் ஈச் அதர் ஐ மீன் டுவர்ஸ் ஈச் அதர்னு ஒன்னாக ஐ மீன் ஒரே சைடு வராங்க, நவ் தனித்தனி பக்கமாக ஆப்போசிட் டைரக்ஷனில் போகிறாங்கன்றதை தான் நம்மளுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கேஸில் இருக்கிற ஃபார்முலா அப்படியே ப்ளஸ் வர இடத்துல மைனஸ் மைனஸ் வர இடத்துல ப்ளஸ் ஓகேங்களா. ஸோ அப்படியே நமக்கு மாறும்போது வி மைனஸ் VL divided by V plus VS னு மாறும். த நெக்ஸ்ட் சே கேஸ் போத் சோர்ஸ் அண்ட் லிசனர் மூவ், ரெண்டு பேருமே மூவ் ஆகிறாங்க ஒன் பை ஒன்னு. ஸோ இந்த கேஸில் சோர்ஸ் ஃபாலோஸ் த லிசனர், ஸோ லிசனர் ஃபஸ்ட்டு போகிறாரு சோர்ஸ் செகண்டு போகிறாரு. ஸோ லிசனர் ஃபஸ்ட்டு போகிறாருன்னும் போதே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சோர்ஸ் வந்து அவங்க ஐ மீன் ஆப்போ பின்னாடி தான் போகிறாங்க, ஓகேவா. ஸோ அப்பேரண்ட் ஃப்ரீக்குவன்சி வந்து நமக்கு டிபெண்ட்ஸ் அப்பான் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் ஸ்பீட் ஆஃப் த சோர்ஸ் அண்ட் லிசனர், அதான் உங்களுக்கு வெலாசிட்டி ஆஃப் ஸ்பீடுன்றது தான் இங்கே வெலாசிட்டின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, ஓகேங்களா. வெலாசிட்டி ஆஃப் த சோர்ஸ் அண்ட் லிசனர் வரும்போது நமக்கு இங்கே என்ன கேஸில் கிடைக்கும்னா, அப்போ லாஸ்ட் கேஸில் என்ன இருந்ததோ
வி மைனஸ் விஎல் அப்படியே தான் இருக்கும். இங்கே சோர்ஸ் வந்து என்ன ஆகுது, ஆப்போசிட் போகிற மாதிரி காட்டுறாங்க. தட் இஸ் ஆப்போசிட்டில் போகிற மாதிரி இருக்கிறதுனால நமக்கு மைனஸில் கிடைக்கும். வைல் கம்மிங் டு அதே ஸ்டேஜ் பாருங்கள், ஐ மீன் போத் சோர்ஸ் அண்ட் லிசனர் மூவ் ஆகுறாங்க. ஒன் அண்ட் பிகைனில் லிசனர் வந்து ஃபாலோஸ் த சோர்ஸ், சோர்ஸ் ஃபஸ்ட்டு போகுது, லிசனர் நம்ம செகண்டு போகிறாங்க. ஸோ அப்படி வரும்போது என்ன ஆகுனா, இப்போ நம்ம தேர்ட் கேஸ் பார்த்ததுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் அப்படியே இல்லையா. ஸோ ஆப்போசிட்னு வரும்போது நமக்கு தேர்ட் கேஸில் என்ன இருந்ததோ அதோட தேர்ட் கேஸில் என்ன ஃபார்முலா இருந்ததோ அதில் இருக்கிற சைன்ஸ் எல்லாமே நமக்கு சேஞ்ச் ஆகிடும். ஸோ வி கேன் கெட் வி ப்ளஸ் விஎல் டிவைடட் பை வி ப்ளஸ் விஎஸ் இன்டூ என். நவ் சோர்ஸ் ரெஸ்டில் இருக்குது, லிசனர் வந்து சோர்ஸ்க்கு டுவர்ஸாக வரும்போது ஆட்டோமேட்டிக்லி டிஸ்டன்ஸ் நமக்கு டிக்ரீஸ் ஆகும். டிஸ்டன்ஸ் டிக்ரீஸ் ஆகுதுனாலே அப்பரண்ட் ஃப்ரீக்குவன்சி இன்க்ரீஸ் ஆகும். ஆல்சோ சோர்ஸ் வந்து ரெஸ்டில் இருக்கிறதுனால விஎஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு வந்துடும். ஓகேங்களா. ஸோ அப்போ விஎஸ்ன்றது கான்செப்டே கிடையாது. ஸோ வி ப்ளஸ் விஎல் டிவைடட் பை வி மட்டும்தான் இருக்கும். அப்பரண்ட் ஃப்ரீக்குவன்சியை தான் நம்ம சோர்ஸில் கொண்டு போயிடுவோம். அதனால் இங்கே எந்த டிஃப்ரென்ஸும் நம்மளுக்கு கிடைக்காது. அதே வந்து அவே ஃப்ரம் த லிசனர்னு போகும்போது நெக்ஸ்ட் கேஸில் பாருங்கள், டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால அப்பரண்ட் ஃப்ரீக்குவன்சியும் லெஸ் ஆகும். ஆட்டோமேட்டிக்லி விஎஸ் வந்து ஜீரோன்றதுனால நமக்கு எந்த சேஞ்சஸும் இங்கேயும் நமக்கு கிடைக்காது. ஓகே, இதோ ஃபஸ்ட்டு கேஸ்க்கு ஆப்போசிட்டின் போது விஎல் மட்டும் நமக்கு மைனஸ் கிடைக்கும். ஸோ லிசனர் இங்கே ரெஸ்டில் இருப்பார், சோர்ஸ் வந்து நமக்கு என்ன ஆகும், நெக்ஸ்ட் கேஸில் மூவ் ஆகுது. இந்த இடத்துல விஎல் நமக்கு ஜீரோ ஆகும். ஸோ டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு டிக்ரீஸ் ஆகும், அப்பேரண்ட் ஃப்ரீக்குவன்சி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்லி அப்பேரண்ட் ஃப்ரீக்குவன்சி இன்க்ரீஸ் ஆகுதுன்னும் போதே நமக்கு மைனஸ் விஎஸ் தான் கிடைக்கும். அப்போ வி பை வி மைனஸ் விஎஸ் இன்ட்டு என்னன்னு ஃபைனலாக நமக்கு ஃபார்முலா கிடைக்கும். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் லிசனர் வந்து சேம் ரெஸ்டில் இருப்பார், சோர்ஸ் வந்து அவே ஃப்ரம் த லிசனராக இருக்கும்போது டிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்பேரண்ட் ஃப்ரீக்குவன்சி லெஸ் ஆகும். வாட் எவர் கேஸ் இன் வி வி, ஸோ ஐ மீன் லிசனர் விஎல் வந்து நமக்கு ஜீரோவாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் ஆப்போசிட் டு ப்ரீவியஸ் கேஸாகவும் மாறிடும். ஸோ வி பை வி ப்ளஸ் விஎஸ். கைஸ், இந்த சம் நீங்கள் யோசிக்க, ஐ மீன் இந்த டேபிளர் காலம் எழுதும் போது உங்களுக்கு எப்படி யோசிச்சுக்கனா, ப்ரீவியஸ் கேஸ் இந்த ஆர்டரில் எழுதும் போது தான் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். ஸோ எயிட் கேசஸ் எயிட் கேசஸில் ஃபஸ்ட்டு ஃபோர் கே டூ கேசஸ் ஈச் அதர் அண்ட் அவே ஃப்ரம் டூ கேசஸ், அதுக்கப்புறம் ஒன் பிஹைண்ட் அனதர் வரும். ஸோ அது ஒரு டூ கேசஸ். நெக்ஸ்ட்டு வந்து லிசனர் அட்ரெஸில் டூ கேசஸ் அண்ட் சோர்ஸ் டூ கேசஸில் நமக்கு வரும். ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து நம் இந்த மீடியமில் கம்ப்ளீட்லி நம்ம என்ன பார்த்துருப்போம்னா, ஸோ ஒன்லி வந்து டிஸ்டன்ஸ் பார்த்தோம், வெலாசிட்டி தான் பார்த்தோம், டைரக்ஷனை பற்றி எதுவுமே நம்ம பார்க்கல. ஸோ டைரக்ஷன் வரும்போது தட் இஸ் என்ன, ப்ராபகேஷன் ஆஃப் சவுண்ட் இஸ் நத்திங் பட் எந்த டைரக்ஷனில் ப்ராபகேட் ஆகுதுன்ட்டு. ஸோ சேம் டைரக்ஷனில் ரெண்டுமே ப்ராபகேட் ஆச்சுன்னா நம்ம டபிள்யூ டபிள்யூ இஸ் நத்திங் பட் ஃபார் எக்ஸாம்பிள் விண்டை நம்ம வந்து ஒரு மீடியமாக எடுத்துக்கிட்டோம்னா அதோட வெலாசிட்டி தான் டபிள்யூ. ஓகேவா, ஸோ அதை நம்ம ஆட் பண்ணிக்கணும். சப்போஸ் ப்ராபகேஷன் ஆஃப் சவுண்ட் ஆப்போசிட் டைரக்ஷனாக இருந்துச்சுன்னா தட் இஸ் லிசனருக்கும் சோர்ஸுக்கும் சோர்ஸும் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருந்தாங்கன்னா நம்ம வி மைனஸ் டபிள்யூன்னு எடுத்துக்கணும். ஓகே கைஸ், இதை கண்டினியூ பண்ணி சம் ப்ராப்ளம்ஸ் வருது. நான் இந்த லெசனோட ப்ராப்ளம்ஸும் மொத்தமாக நான் வந்து உங்களுக்கு தனி வீடியோவில் போடுறேன், ப்ளீஸ் அதில் நீங்கள் லிசன் பண்ணிக்கோங்க. நவ் தரி கண்டிஷன் ஃபார் நோ டாப்ளர் எஃபெக்ட். ஸோ டாப்ளர் எஃபெக்டே இல்லாமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும், தட் இஸ் அப்பேரண்ட் ஃப்ரீக்குவன்சியே நமக்கு இருக்கக்கூடாது. ஓகேங்களா, ஸோ அப்படி இருந்துச்சுன்னா தான் நோ டாப்ளர் எஃபெக்ட்னு. ஸோ என்னென்ன கேஸில் இருக்கும், சோர்ஸ் அண்ட் லிசனர் வந்து ரெஸ்ட் கேஸில் இருக்கலாம். செகண்ட் வந்து சோர்ஸ் அண்ட் லிசனரும் மூவ் ஆகுறாங்கன்னா ஒரே டிஸ்டன்ஸில் மூவ் ஆகலாம். அண்ட் தேர்ட் கேஸ் சோர்ஸ் அண்ட் லிசனரும் ஆப்போசிட் டைரக்ஷன், ஒரே டிஸ்டன்ஸ் மீன்ஸ் ஒரே, ஃபார் எக்ஸாம்பிள் செகண்ட் கேஸில் டூ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்னால் லிசனரும் டூ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ், அதே தேர்ட் கேஸில் ஆப்போசிட் டைரக்ஷனில் வரலாம் ஒரே டிஸ்டன்ஸ் ஒரே ஸ்பீடில். ஃபோர்த் ஒன், சோர்ஸ் ஒரே இடத்துல சுச்சுவேட் ஆகி லிசனர் வந்து ஒரு சர்க்கிள் ஃபார்மில் அவங்கள ஃபாலோ பண்ணலாம், ஆர் லிசனர் வந்து ஒரே இடத்துல சுச்சுவேட் ஆகி சோர்ஸ் ஃபாலோ பண்ணலாம். ஓகேவா, ஒரு சர்க்கிள் ஃபார்மில். நெக்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன் ஆஃப் டாப்ளர் எஃபெக்ட், இஸ் எ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். ஓகேவா, டு மெஷர் த ஸ்பீட் ஆஃப் அன் ஆட்டோமொபைல் இஸ் நத்திங் பட் ஒரு டிராஃபிக்கில் ஒரு போலீஸ் கார், போலீஸ் வந்து நிறைய இடத்துல போலீஸ் கார்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அங்கே இருக்கும்போது அதில் ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் எமிட் பண்ணுற ஒரு சோர்ஸ் அட்டாச் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த போலீஸ் காரில். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் எமிட் ஆகும்போது ஆப்போசிட்லேயோ இல்லை அந்த சைடு வர எல்லா வெஹிக்கிள் மேலேயும்
ரிஃப்ளெக்ட் ஆகும். அந்த ரிஃப்ளெக்ட் ஆகிற டிஃப்ரென்சியேஷன் ஃப்ரீக்குவன்சி வந்து அந்த கார்லேயே அனதர் டிவைஸை ஒரு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அந்த டிஃப்ரென்ஸை நோட் பண்ணுறதுக்காக, ஓகேவா? ஸோ அந்த ரிஃப்ளெக்டிவ் வேவ் வந்து ஃப்ரீக்குவன்சி டிஃப்ரென்ஸாக எங்கே வரும்னா அந்த காரில் இருக்கிற டிவைஸில் நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்கலி என்ன ஸ்பீடில் அந்த வெஹிக்கிள் போகுதுன்றதும் நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ பேஸ்ட் ஆன் திஸ் டு ட்ராக் த ஓவர் ஸ்பீடிங் வெஹிக்கிள்ஸ்லாம் வந்து போலீஸ் வந்து இப்படி தான் ஓவர் ஸ்பீட் வெஹிக்கிள்லாம் வந்து டிட்டர்மைன் பண்ணுவாங்க, ஓகேவா? த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ட்ராக்கிங் ஏ ஸ்டாட்டலைட். சேம் கான்செப்ட், அங்கே வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் எமிட் பண்ணுற மாதிரி இங்கே ஃப்ரீக்குவன்சி ஆஃப் ரேடியோ வேவ்ஸ் வந்து எமிட் ஆகும், ஐ மீன் சேட்டலைட்லேருந்து. ஸோ டிக்ரீசஸ் அட் த சேட்டலைட் பாசஸ் அவே ஃப்ரம் த எர்த், எர்த்துலேருந்து அது டிக்ரீஸ் ஆகி அதோட ஸ்பீடு சாரி டிஸ்டன்ஸ் டிக்ரீஸ் ஆக ஆக நமக்கு என்ன ஆகும்னா வேறு வேறு அது எங்கே போச்சுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த ரேடியோ வேவ்ஸ் எமிட் ஆகுது இல்லையா, அந்த ரேடியோ வேவ்ஸ் ஃப்ரீக்குவன்சியை பேஸ் பண்ணி அந்த சேட்டலைட் எங்கே இருக்குன்றதை நம்ம ஸ்டடி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரேடார், ரேடியோ டிடெக்ஷன் அண்ட் ரேஞ்சிங். த சேம் கான்செப்ட், அங்கே எப்படி ரேடியோ வேவ்ஸ் அதே மாதிரி தான் இங்கே ரேடியோ வேவ்ஸை வந்து சென்ட் பண்ணுவாங்க அபவ் த எர்த். அபவ் த எர்த்னா ஸ்பேஸில், ஓகேங்களா? ரொம்ப ஸ்பேஸில் கிடையாது, இப்போ ஏர் ஆஃப் லைன் அந்த டிஸ்டன்ஸ்க்கு. ஸோ அது மாதிரி எமிட் பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ரேடியோ வேவ்ஸ் வந்து அனதர் ரிசீவரில் டிடெக்ட் ஆகி நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ரிஃப்ளெக்ட் எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும்னா ரேடார் ஸ்டேஷனில் நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். அந்த என்ன ரிஃப்ளெக்ட் ஆகிற ஃப்ரீக்குவன்சி சேஞ்சை பேஸ் பண்ணி ஸ்பீட் அண்ட் லொக்கேஷன் ஆஃப் த ஏர்கிராஃப்ட்ஸ் ஆர் ஏரோப்ளைனை நம்ம ட்ராக் பண்ணலாம். தட் இஸ் அந்த வேவ் ஃப்ரீக்குவன்சி இருக்குது இல்லையா, அந்த ஃப்ரீக்குவன்சி டிஃப்ரென்ஸை பேஸ் பண்ணி எங்கே இருக்குது அப்படின்றத டிடெக்ட் பண்ணலாம். சோனார், சேம் கேஸ். சோனார்ன்றது இப்போ நம்ம ஸ்பேஸில் பார்த்த மாதிரி இது கம்ப்ளீட்லி சி, ஐ மீன் வாட்டர் பாடிஸில் பார்க்க போகிறோம். மெஷரிங் த சேஞ்ச் இந்த ஃப்ரீக்குவன்சி. ஸோ அதே மாதிரி வேவ்ஸை நம்ம சிக்னலை அனுப்பும்போது ஃப்ரீக்குவன்சி டிஃப்ரென்ஸ் கிடைக்கும் நமக்கு. அந்த ஃப்ரீக்குவன்சி டிஃப்ரென்ஸை பேஸ் பண்ணி ஐ மீன் எந்த இடத்துல ஃப்ரீக்குவன்சி டிஃப்ரென்ஸ் இருக்கோ அங்கே வந்து மெரைன் அனிமல்ஸ் இல்லைனா சப்மெரீன்ஸ் ஐ மீன் ஷிப்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம டிட்டர்மைன் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இதோட அக்வாஸ்டிக்ஸ் லெசன்ஸ் உங்களுக்கு ஃபினிஷ் ஆகுது. சம் மோர் கிளாரிஃபிகேஷன் வேணும்னா மெசேஜ் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you, students.